எது ஈஸியா இருக்கு? யா யா ஏன் ரெண்டுமே ஈஸியாக இல்லைங்க எனக்கு ரெண்டுமே. கிளாமர் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி எனக்கு. ஐ திங்க் எனக்கு மோர் தென் தேட் எனக்கு அந்த ஒரு ஒரு சீன் சொல்லும்போது எப்படி அது கொண்டு வரணும், எப்படி அது ஒரு கோட் இருக்குது, ஒரு ஆக்டர் ஒரு சீன் பண்ணும்போது அது எப்போவும் அந்த ரியலிஸ்டிக்காக ஒன்று வெளியில் வரணும். அது அது எந்த படம் இருந்தாலும் ஐ ட்ரை டு பிரிங் அவுட் லிட்டில் பிட் ஆஃப் மீ இன் தட். சரி நான் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் இருந்தால் எப்படி வந்திருக்கும், தட்ஸ் ஹவ் வியர் டிஃப்ரெண்ட் இல்லை, இல்லைனா ஆல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் சிம்லர் ஸ்டைல் ஆகிடும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ட்ரை டு டூ. ஆக்ஷன் கொஞ்சம் சேலஞ்சிங் தான் பிகாஸ் இட்ஸ் நியூ ஃபார் அஸ் ஹீரோயின்ஸ். பட் இதில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது எனக்கு. அது நடிப்பு மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு ஓ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. இதில் சில ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. தே வர் லாட் ஆஃப் ரோப் ஷாட்ஸ் அண்ட் சிலதுலாம் எல்லாத்துக்குமே ஒரு பாடி டபுள் இருந்தது. பட் சரவணன் சொன்னார், நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இது மாதிரி பண்ண தேவையில்லை, ஷீ இஸ் அ ரெகுலர் கேர்ள், ஒரு ஜேர்னலிஸ்ட். ஒரு இப்போ நிஜம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆனால் யோ ஃபோர்ஸ் டு டூ ஆக்ஷனாக எப்படி இருக்கும், அதே யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப அந்த மாதிரி ஃபினஸ் அண்ட் அது தேவையில்லை. ரியலாகவே பண்ணலாமே. கொஞ்சம் சில சமயம் கிளம்ஸியாக இருந்தால் கொஞ்சம் ட்ரிப் ஆனால் அதுவும் ஒரு ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். So we've tried to do everything ourselves and the rope shot line rombave it was a lot of fun in Uzbekistan seladla nama pannadhu.